ஹாய் ஸ்டார்டிங்கில் இருக்கிற கூழாங்கல் எல்லாமே பயங்கரமாக அதிர ஆரம்பிக்குது என்னென்னு பார்த்தா மிகப்பெரிய சூறாவளி ஒன்று நடு பாலைவனத்துக்குள்ளே வருது அப்படி வந்த சூறாவளியில் சில ஒட்டகங்கள் மாட்டிக்கிச்சு தப்பிக்கிறக்காக பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்க கட் பண்ணி ஒரு லாங் ஷார்ட் சுட்டியும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பயங்கரமான பாலைவனம் அந்த பாலைவனத்தில் நைட் டைம் பார்த்தோம்னா ஒரு ஆட்டு மந்தைக்கு மத்தியில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் யாரோ ஒருத்தர் வாய் வச்சு குடிக்கிறார் அழுக்கான உடம்பு முடி தாடி மீசன்னு எல்லாமே பயங்கரமாக வளர்த்துக்கிட்டு குடிக்க அந்த நபர் யாருன்னு பார்க்க நம்ம ஹீரோ கையால் அள்ளி எல்லாம் குடிக்கல வாய் குடிக்கிறாரு ஆட்டும் மந்தைகள்ல ஆடெல்லாம் எப்படி குடிக்குமோ அதே மாதிரி வாய் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இப்படி பரிதாபமா ஒரு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க டைட்டில் த கோ லைஃப் ஆடு ஜீவிதம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு இவரும் தன்னுடைய ஃப்ரெண்டும் வேலைக்காக வராங்க அங்க ஏர்போர்ட்ல யார் நீங்க எதுக்காக எங்க நாட்டுக்கு வந்திருக்கீங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க ஹீரோக்கு இங்கிலீஷ் புரியல பேண்ட பேந்த முழிக்கிறாரு அந்த ஸ்பாடுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் வராரு அவர் பேரு ஹக்கீம் இப்படி வந்த ஹக்கீம் அப்படியே சரம் மாதிரியா இங்கிலீஷ் பேசி ஸ்டன் பண்ண வைப்பாரு நினைப்போம் அதுதான் கிடையாது இவருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் இங்கிலீஷ்ல தெரியுது குறுக்க வந்து ஹெல்பர்ஸ் நாங்க இங்க ஹெல்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆபிசர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி சீல் வச்சு அனுப்பிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியில வர எக்கச்சக்கமான பேர் போர்டு வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இவங்க பேர் எங்காச்சும் இருக்குமான்னு யாரையும் காணும் அப்போ யாரோ ஒருத்தர் நம்ம ஹக்கீம பார்த்து ஹிந்தியில என்னமோன்னு கேட்கிறாரு நகி அப்படின்னு வராரு நம்ம ஹக்கீம் ஏய் என்னமோ கேட்டாங்க நீ என்னமோ வரிட்டு வர என்னாச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்க அது யாரோ என்னமோ கேட்டாங்க நஹி இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே வராரு சோ இப்படி அரை குறையான மொழி தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற வகையில தான் இருக்காரு நம்ம ஹக்கீம் நம்ம ஹீரோ அப்படியே ஏர்போர்ட்டை திரும்பி திரும்பி பார்க்க தூரத்துல ஒரு கேங்கு யாரோ ஒருத்தங்கள கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது மேபி ஹீரோவும் ஹக்கீமும் வேலை செய்ய வந்த கம்பெனிக்காரங்களா இருப்பாங்களோன்னு சொல்லி ஹக்கீம் அனுப்பி நம்ம ஹீரோ கேட்க சொல்ல ஏர்போர்ட்டுக்கு வெளியில பஸ் ஏற போறவங்கள ஓடி போய் ஹக்கீம் கேக்க அவங்க ஸ்ரீலங்கா காரங்கன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம ஹீரோ அண்ட் ஹக்கீம் வேலை செய்ய வந்த கம்பெனி அந்த குரூப் இல்லன்னு தெரிய வருது அப்போ அங்க இருக்கிற ஒரு லோக்கல் இந்தியன் ஹீரோ கையில இருக்கிற போன் நம்பரை பார்த்துட்டு போன் பண்ணி பாக்குறாரு ஆக்சுவலா ஹீரோ வந்திருக்கிற இந்த கண்ட்ரில வெள்ளிக்கிழமையான லீவ் ஆமா சோ எந்த ஒரு ஆபீஸ்மே

பண்ண சொல்லிட்டு இந்த ஹெல்ப் பண்ண வந்தவர் கிளம்பிடுறாரு ஹக்கீம் ஓரமா உட்காந்துக்கிட்டு இப்பவே மணி எட்டரை ஆயிருச்சு அம்மாவுக்கு சொல்லணும் நாங்க இங்க வந்து இறங்கிட்டோன்ட்டு ஏதாச்சும் போன் இருந்தா தேடுங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல இப்ப தானே தொழுகை முடிஞ்சிச்சு அதுக்குள்ள எட்டரை ஆயிருச்சான்னு பாத்தோம்னா நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்குது இல்லங்க சோ அங்கையும் இங்கையும் டைம் டிஃபரன்ஸ் இருக்கிறது ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா ஹக்கீம் கத்தி இருக்கிறது நம்ம நாட்டு டைம் உடைய வாட்ச் இப்ப பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க ஷேக் ஒருத்தர் ஏர்போர்ட்ல அங்கையும் இங்கையும் சுத்திக்கிட்டு இருக்காரு மேபி இவங்க ஓனரா இருப்பாங்களோன்னு ஹீரோ எல்லாம் பாக்க அவர் வந்து என்னென்னமோ அவங்க ஊர் பாஷையில பேசுறாரு நம்மால் பண்றதுகளுக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் தூரமா போயிட்டு அவரே திரும்பி வந்து நம்ம ஹீரோ உடைய பாஸ்போர்ட் வீசா எல்லாமே வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் ஹக்கீமையும் ஒரு ஜீப் மாதிரி ஒண்ணு ஏத்திட்டு போறாங்க லக்கேஜ் வைக்கிற இடத்துல உட்கார சொல்றாங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்லன்னு பின்னாடி லக்கேஜ் கேரியர்ல உட்கார்ந்து சிட்டி எல்லாமே வியந்து பாத்துக்கிட்டு வர ரொம்ப தூரம் வண்டி போகுது அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்றாரு எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு போறது ஹபீல்க வருவாங்க அந்த ஊர் பாசையில முதலாளிங்க அர்த்தம் இப்படி ஹீரோவும் ஹக்கீமும் பின்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஹஃபீல் வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு பக்கத்து காரில் வந்துகிட்டு இருக்க இன்னொரு ஹஃபீல் இவங்க எங்க கூட்டிட்டு போற மார்க்கெட்டுக்கான்னு கேட்டு சிரிக்கிறாங்க ஆமா ஆமான்னு சொல்லி இவரும் சிரிச்சுக்கிட்டு வண்டி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தூரமான ஏரியாவுக்கு ஓடிட்டு போறாரு சம்திங் தப்பா படுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க நைட்டு ஒரு பாலைவனத்துக்குள்ள கொண்டு போய் வண்டி நிறுத்தி ஹக்கியமா மட்டும் ஒரு முதலாளி கிட்ட இறக்கி விட்டுது ஹீரோவை வேற ஒரு பக்கம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு பாஷை புரியலன்னா கூட பாடி லாங்குவேஜ் வச்சு ஹீரோவும் ஹக்கியமும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ நம்ம ஹீரோ குறுக்க பூந்து நானும் ஹக்கியமும் ஒரே இடத்துல வேலை செய்யறதுதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க பேப்பர்ஸ் வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சாட்டை எடுத்து பயங்கரமா அடிச்சு ஹக்கீமா அங்க விட்டுட்டு ஹீரோவை வேற ஒரு பக்கம் தூக்கிட்டு போறேன் அங்க போய் பார்க்க பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு கூடாரம் மாறி போட்டிருக்காங்க எக்கச்சக்கமா ஆட்டும் மந்தையா இருக்குது அப்படி அங்க கூடிட்டு வந்த கபில் ஹீரோவை விட்டுட்டு நேரா போயிடுறாரு அந்த இடத்துல அந்த மந்தையில வயசான ஹிந்திக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேசுற ஹிந்தி நம்ம ஹீரோ புரியல ஹீரோ பேசுற தமிழ் அவருக்கும் புரியல ஆனா பாருங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப நேரமா தண்ணி தகமா இருக்குது தண்ணி தண்ணின்னு சைகை காமிக்க அந்த இடத்துல ஓரத்துல ஒரு பைப் இருக்குது போய் தண்ணி குடிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ போறாரு தண்ணி குடிக்கிறாரு படுத்துக்கிறக்கான அடிப்படை வசதி கூட இல்ல பயங்கரமா மணல் புயல் வீசுது ஆனா ஏசியில வேலை செய்ய போறீங்க தங்கறக்கான ரூம் எல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க எந்த ஒரு வசதியும் இல்ல ஹீரோ நேரா சிரமப்பட்டு கூடாரத்துக்குள்ள போய் படுக்க பிளாஷ் பேக் சொந்த ஊர்ல தண்ணி போய்கிட்டு இருக்க ஆத்துக்குள்ள இறங்கி அடியில இருக்கிற மணல தோண்டி எடுத்து அந்த படகுல போட்டு அந்த படகை முதலாளி கிட்ட கொடுத்து தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அப்போ கூட வேலை செய்யறவங்க எல்லாம் ஃபாரின் மச்சான் சென்ட் வாங்கிட்டு வந்தான் ஃபாரின் மச்சான் கிஃப்ட் பண்ணான்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க ஃபாரின் போனா பணம் சம்பாதிக்கலாங்கிற ஆசை நம்ம ஹீரோக்கும் வருது அப்ப நம்ம ஹீரோ பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணா போதும் ஃபாரின் போலாங்கிற ஆசை வருது அப்போ ஹீரோ கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தரோட மாமா ஸ்ரீகுமார்னு இருக்காரு அவரு வந்து ஏஜென்ட்டாக இருக்காரு இருக்கிற எல்லாத்தையும் உடமான வச்சு அவர்கிட்ட பணத்தை கொடுக்க அவரு நம்ம ஹீரோ ஃபாரின் போறக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு அவரு ஊருக்கு ஒரே டைம் தான் வருவார் ஆமா அது திருவிழா டைம்ல தான் வருவார் அப்படி ஒரு நேரத்துல அவருக்கிட்ட காசை கொடுக்க ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஹீரோயின் பிரக்னெண்ட்டாக இருக்காங்க இப்போ ஹீரோ வெளிநாடு போகப் போறாரு டடபுடலா விருந்தெல்லாம் நடக்குது ஓடுறது தாவரது பறக்கிறது நீந்துறது எல்லாத்தையும் ஒரு போடு கூடவே ஹீரோவுக்கு ஸ்பெஷலா ஊறுகா கொடுக்குறேன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்வீட் மெமரி எல்லாம் நினைச்சு

போய் குடுக்க அவரு குடிக்கிறாரு நான் ஊருக்கு போகணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல பயங்கரமா அடிக்கிறாங்க ஹீரோ அழுதுகிட்டு இருக்க நீ அழுது எதுவுமே பிரயோஜனம் இல்ல வாழை கத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ஆத்துமேய்ச்சிட்டு வராரு ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா கஃபீல் அவர் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு நேரம் நம்ம ஹீரோ மூட்டையெல்லாம் விட்டு எக்கச்சக்கமா வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ பாஸ்போர்ட்ல இருக்கிற அந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காத்தா அதை கிழிச்சு வீசிட்டு இங்கதான் நீ இனிமேல் வேலை செய்யணும்னு ஹீரோவை மறட்றாங்க அது மட்டும் இல்லாம ஏர் இருந்து வந்த கஃபில் இங்க இருக்கிற லோக்கல் கஃபில பாத்து இவரு புதுசா இந்த இடத்துக்கு வந்திருக்காருல சோ இப்படிதான் இருப்பாரு போக போக வேலையை கத்துக்குவாரு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிக்கிட்டே வேலை வாங்க பாக்குறாங்க ஹீரோ அழுதுகிட்டே இருக்காரு அப்போ நெருப்புல ரொட்டி மாதிரி ஒன்னு சுட்டு தூரமா இருக்கிற ஹீரோவை கூப்பிட்டு வா சாப்பிட கொடுக்கறன்னு சாப்பாடு கொடுக்க சாப்பிடுறதுக்கு குடுத்த யாரா இருந்தாலும் நம்ம வலிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு சாப்பாடு கொடுத்து ஐ மீன் ரொட்டி கொடுத்து ஹீரோவை தன்னுடைய வலி கொண்டு வர பாக்குறாங்க நல்லா சாப்பிடுறாரு தூரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த பெரியவர்கிட்ட போய் இங்க ரோடு எங்க இருக்குன்னு கேட்க அவரு ஹிந்தில ஆன்சர் பண்றாரு தூரத்துல ரொம்ப தூரத்துல இருக்குது ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்குதுன்னு சொல்றாரு இதை ஹீரோ ரொம்ப ரொம்ப மனசு விட்டுட்டார் அந்த இடத்துல உடஞ்சு போன ஒரு வண்டி மாறி சோ அந்த வண்டியில தான் நம்ம ஹீரோ தன்னுடைய பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்ப போ அங்க உட்காந்துருப்பாரு அப்படி உட்காந்துகிட்டு இருக்க இவங்க கிழிச்சு போட்ட அந்த பாஸ்போர்ட்டோட பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஹீரோயின் ஞாபகம் வருது ஹீரோயின்க்கு லெட்டர் எழுதுறாரு ஒரு காலத்துல ஹீரோயின் சொல்லி இருப்பாங்க என் ஞாபகம் வந்தா மேல நிலாவை பாருங்க அந்த நிலா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என் கிட்ட வந்து சொல்லுங்கிற மாதிரி பேசி இருப்பாங்க சோ நிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க பிளாஷ் பேக் பயங்கரமா மலை சுத்தியும் வீட்டுக்கு பக்கத்துல ஃபுல்லா மரம் ஒரு கூடாரத்துல உட்காந்துகிட்டு இருக்க ஃபியூச்சரை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி ரொமாண்டிக்கா இருந்துகிட்டு இருக்க அடுத்த நாள் ட்ரெயின் ஸ்டேஷன் போறாங்க நம்ம ஹீரோவை ரயில் ஏத்தி விடுறாங்க அப்பதான் ஹக்கீம் வராரு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க ஹீரோ ஒரு இருக்காருங்கிற தைரியத்துல தான் ஹக்கீமா இவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க அவரோட ஊர்ல வந்து வண்டி ஏறாம ஹீரோ கூட ஏறணுங்கிறக்காக இந்த ஊருக்கு வந்து ட்ரெயின் ஏறாரு ஹக்கீம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோ கிளம்பும்போது கூட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இப்படி இயற்கையோட மழை கூட வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இதெல்லாம் நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ டூ பாத்ரூம் போய்கிட்டு இருக்காரு தண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு அந்த ஸ்பாட்க்கு கபில் வந்து நாங்க தண்ணியை காசு காசு கொடுத்து வாங்குறோம் இனிமேல் தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லி அடிச்சுட்டு போறாரு தண்ணி இல்லாம என்ன பண்றதுன்னு ஹிந்தி காரதாதாவை பாத்து கேட்க மண்ண வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாரு வேற வழி இல்லாம ஹீரோ மண்ண வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வராரு அப்போ தண்ணி லாரி ஒண்ணு வருது தண்ணி இறக்கிட்டு இருக்காங்க அந்த டிரைவர் கிட்ட போய் அந்த ரோட்ல விட்டுறீங்களான்னு கேட்க கஃபீம் பார்த்து பயங்கரமா அடிக்கிறாரு நம்ம ஹீரோ இங்க வர யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது ஓ வேலையை மட்டும் தான் பாக்கணும்னு பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு நம்ம ஹீரோ இப்படி ஹீரோவா அடிச்சுக்கிட்டு இருக்க டேங்க்ல தண்ணி நம்பி கீழே போகுது அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஒரு பாத்தி மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்துல வர மறுபடியும் ஹீரோ வீடு பக்கத்திலேயே ஒரு ஆறு இருக்குது பாலத்துல இருந்து ஆத்துல குதிச்சு கீழே ஓடுற மீனை புடிச்சிட்டு வராரு நம்ம ஹீரோ அப்ப ஹீரோயின் வீட்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள தூக்கிட்டு வந்து ஆத்துக்குள்ள வீசி இவரும் ஆத்துக்குள்ள குதிச்சு இத்தனை தண்ணி இருக்கும்போது வீட்ல ஏன் குளிக்கிற இங்க ஏ குளின்னு சொல்லி ஒரு சூப்பரான சாங்க்கு ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோட மேரேஜ் லைஃப் எல்லாம் அந்த பாட்டுலயே காட்டுறாங்க இப்படி குளிக்கிறதுக்கு கூட ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு கூட எங்க தண்ணியில் என் டயரா எதிர்மறையான ஒரு வாழ்க்கை ஆயிருச்சு நைட்டு நம்ம ஹீரோ அந்த ஹிந்திக்காரரை பார்த்து நீங்க எப்போ வந்தீங்க நான் எப்போ திரும்பி போக முடியுங்கிற மாதிரி கேள்வி

கஃபீல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ ஆடு மேய்ச்சிகிட்டு போயிட்டு இருக்காரு அப்போ வண்டியில கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்க பயங்கரமா தாடி மீஸ் எல்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு சோ அந்த கெட்டப்ப பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கஃபீல் அடிக்கிறாரு சோ அந்த கண்ணாடியையும் உடச்சிடுறாரு உடஞ்சு போன கண்ணாடி எடுத்துட்டு வந்து அந்த எல்லாம் அறுத்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியலையே என்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க எந்திரிச்சு ஓடுறாரு ஒரு கட்டத்துல மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஒண்ணு இருக்குது அங்க இருந்து பார்க்க கண்ணு கட்டினது வரைக்கும் ஃபுல்லா பாலைவனமா இருக்கு அங்க பிணந்தண்ணி கழுகுகள் எல்லாம்

நேரத்துல ஒரு குகைக்குள்ள ஆடுகள் எல்லாத்தையுமே ஓட்டிக்கிட்டு வர ஹீரோ சாப்பிட வச்சிருந்த ரொட்டியை பசியில இருக்கிற ஆடுகளுக்கு எல்லாம் ஊட்டி விட நம்ம ஹீரோ குகைக்குள்ள அப்படியே போறாரு குகைக்கு அந்த பக்கம் வழியை வந்து பாக்குறாரு யாரோ ஒரு மனுஷன் வர மாதிரி இருக்கு அது யாருன்னு பார்த்தோம்னா ஹக்கீம் இவர மாதிரியே பயங்கரமா கருத்து போய் தாடி மீசை எல்லாம் வளர்ந்து ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காரு ஹீரோவை பார்த்ததும் பயங்கரமா அழுகுறாரு ரெண்டு மூணு ஓனர் மாறிட்டாங்க எனக்கு எல்லாம் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க இப்போ இங்க பக்கத்துல தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க ஓனர் வந்துட்டாரு பார்த்தா பயங்கரமா அடிப்பாரு நாளைக்கு நான் இங்க ஆடுகளை ஓட்டிட்டு வரேன் நீங்களும் ஓட்டிட்டு வாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் மேக்கருக்கு வராங்க ஆனா பாத்துக்க முடியல பாருங்க பேப்பர்ல ஹக்கீம் எழுதி வச்சுட்டு போறாரு அந்த பேப்பரை பயங்கர போராட்டங்களுக்கு மத்தியில ஹீரோ இடிச்சு பார்க்க பயங்கரமா ஒரு அடிச்ச விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு ஹக்கீம் கூட ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்றாரு அவருக்கு இந்த பாலைவனத்தை பத்தி எல்லாமே தெரியுமாமா அவர் ஹெல்ப் பண்ணாருனா நம்ம தப்பிச்சு போகலாம் நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிருக்காரு சோ நாளைக்கு மீட் பண்றாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய கஃபீலோட பொண்ணுக்கு கல்யாணமாமா சோ இருக்கிற எல்லா கஃபீலும் அங்க போவாங்க அப்போ யாருமே இல்லாத நேரத்துல தப்பிச்சிடலாங்கிற மாதிரி ஹக்கீம் ஐடியா சொல்ல ஹீரோ யோசிக்கிறாரு ஆனா வேற வழி இல்ல ஓகே சொல்றாரு அந்த நாள் வருது நைட் டைம் இருக்கிற கஃபீல் எல்லாருமே கிளம்புறாங்க சோ ஹீரோ ஆட்டுகளோட பயங்கரமா சென்டிமெண்டா பேசிட்டு நான் போறேன் திரும்பி வரமாட்டேன் உங்களை பாத்துக்கிறதுக்கு வேற யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க ஹீரோ கொண்டு வந்திருக்கிற தன்னுடைய ஷர்ட் பேண்ட் எல்லாம் போடாம இருந்திருப்பாரு அப்படி எடுத்து போட்டு பாக்க பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாரு ஆட்டோட அந்த கத்தி வச்சிருக்கிற கயிறு பிச்சு தன்னுடைய பேண்ட்ல கட்டிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போறாரு ஆனா ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா பேக் எடுத்துட்டு வர வேணாம் யாராச்சும் பாத்தாங்கன்னா நான் தப்பிக்கிறோங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிரும் சோ பேக் வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல கேக்காம ஹீரோ பேக் தூக்கிட்டு வராரு ரொம்ப தூரம் நடக்கிறாங்க தண்ணி தாகம் எடுக்குது ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அங்க சில கஃபில் இருப்பாங்க போக வேணான்னு ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு சொல்றாரு இருந்தாலும் தாகமா இருக்குதுன்னு சொல்ல ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட் அங்க போறாரு தண்ணி எடுக்கிற கேப்ல பார்த்துட்டாங்க கன் வச்சு பயங்கரமா ஷூட் அவுட் பண்ண எல்லாரும் தலை தெரிச்சு ஓடுறாங்க அந்த நைட் அப்படியே போயிருச்சு காலையில தூங்கி எந்திரிச்சு பார்க்க கண்ணு கட்டின வரைக்கும் ஃபுல்லா பாலைவனமா இருக்கு நேற்று நைட் நடந்த கன் ஷூட்ல வழி மாறி வந்துட்டாங்க இப்போ பார்க்கற திசை எல்லாம் பாலைவனமா இருக்குது வேற வழியே இல்லன்னு நடந்து நடந்து போறாங்க தூரத்துல தண்ணி தெரியுது ஒட்டகம் தண்ணி குடிக்குது ஹக்கீமோட பார்த்து வேகமா ஓட ஷாக் தண்ணி மாறி தெரிஞ்சது கானல் நீர் பக்கத்துல போய் பாக்க தண்ணி இல்ல ஒட்டகம் தண்ணி இல்லாம இறந்து எலும்பு கூட கிடக்கு இத பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க மறுபடியும் நடக்கிறாங்க ப்ரே பண்றாங்க மணல்குள்ள இருந்து பாம்புகளா எந்திரிக்குது நம்ம ஹீரோ கால் மேல வேற ஒரு பாம்பு வருது அசையாம நிக்க சொல்ல அங்க இருக்கிற பாம்பெல்லாம் அப்படியே கிராஸ் ஆகி போய் மணல்குள்ள புதஞ்சுக்குச்சு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கால் வலிக்குது பாம்பு கடிச்சிருச்சான்னு பாக்க சொல்ல பாம்பு கடிச்சா ஒரு செகண்ட்ல இறந்துருவாங்க ஆக இது சாதாரணமான புண்ணுதான் சரியாயிருன்னு சொல்லி எச்சையை தொட்டு வைக்கிறாரு இங்க தான் மருந்துன்னு சொல்லி ஹீரோவோட காலை பயங்கரமா தேய்ச்சி விடுறாரு ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல செருப்பு இல்லாம நடந்து வந்துகிட்டு இருக்க ஹீட்டுக்கு நம்ம ஹீரோவுடைய கால் எல்லாம் கொப்பலம் ஆயிடுச்சு ஆப்பிரிக்கன் பிரெண்டு தன்னோட துணியை செருப்பாகி ஹீரோவோட கால்ல போட்டு விடுறாரு பயங்கரமா கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கவே முடியல எல்லாரும் மயங்கி மயங்கி விழுகிறாங்க ஆப்பிரிக்கன் பிரெண்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு இருக்கிற ரெண்டு பேர்த்தையும் ஒரு மாதிரி எழுத்துட்டே போறாரு ஹக்கீம்க்கு பயங்கரமா தண்ணி தாகமா இருக்குது சோ தன்னுடைய வேர்வையை எடுத்து ஹக்கீமோட உடத்துல வச்சு விடுறாரு ஆப்பிரிக்கன் பிரெண்டு கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்குதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் சிரமத்துல வந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இல்யூஷன் மாதிரி ஹக்கீமுக்கு தெரியுது ஒரு சிட்டியை பாக்குறாரு அங்க சாப்பாடு எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிய ஹக்கீம் மணல அள்ளி சொல்லி சாப்பிட்டாரு வாயில ரத்தம் வந்து இறந்தும் போயிடுறாரு இத நினைச்சு ஹீரோ பீல் பண்ணிக்கிட்டு இருக்க மணல் புயல் வருது ஹீரோவை இழுத்துட்டு போறாரு ஆப்பிரிக்கன் பிரெண்டு ஒரு கட்டத்துல அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க எழுந்து மறுபடியும் நடக்கிறாங்க ஹீரோனால நடக்க முடியல தன்னுடைய செருப்பை கொடுத்து நடக்க வைக்கிறாரு ஆப்பிரிக்கன் பிரெண்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்க தூரமா ஒரு குட்டை மாதிரி தெரியுது அங்க தண்ணி இருக்குது தண்ணிய பார்த்த சந்தோஷத்துல ஹீரோ அவசரமா உள்ள உடுக போறாரு ஆனா ஆப்பிரிக்கன் பிரெண்டு புடிச்சு வச்சு எடுத்ததும் தண்ணியை குடிச்சிட கூடாது ஏன்னா உடம்பெல்லாம் வறந்து கிடக்கும் பாருங்க கொஞ்சம் துணியில தண்ணி நினைச்சு லிப்ஸ்ல ஈர பாதத்தை வைக்கிறாரு அதுக்கப்புறம் தண்ணியை புளிஞ்சு போயிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்க தூரமா ஆப்பிரிக்கன் பிரெண்டு போய் பாக்குறாரு ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது அது ஃபுல்லா மணலாக கிடக்குது சோ அந்த வாட்டர் கேனை வச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடக்க நடக்க பாலைவனமா வருது ஒரு நாள் எந்திரிச்சு பார்க்க ஆப்பிரிக்கன் பிரெண்டுக்கான வாட்டர் கேன் ஃபுல்லா தண்ணி மட்டும் இருக்குது அந்த ஒரு வாட்டர் கேன் தண்ணியை வச்சு ஹீரோ நடந்து போறாரு தண்ணி தீருது தூரத்துல வண்டி போற சத்தம் கேக்குது ரோடு வந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல ஹீரோ விழுந்து வர மயக்கம் போட்டு விழுகிறாரு நேரா வாட்டர் கேன் உருந்து வந்து ஐ மீன் அந்த கிளாஸ் பாட்டில் உருந்து ரோட்டுக்கு வருது ரோட்டுக்கு ஹீரோ உடம்பெல்லாம் மண்ணு பிச்சைக்கார மாதிரி சட்டையெல்லாம் கிழிஞ்சு வந்து நிக்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா அப்போனு பாருங்க ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வருது அதுல வந்து ஒரு ஹீரோக்கு லிப்ட் கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து நேரா சிட்டியில கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு ஹீரோ சிட்டில மயக்கம் போட்டு விழுகிறாரு அங்க இருக்கிற ஒரு இந்தியன் ஹெல்ப் பண்றாரு நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலா இந்தியன்ஸ் எல்லாரும் குரூப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஹீரோக்கு குளிப்பாட்டி கட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் கையில இல்லாததுனால நேரா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக முடியாது சோ தெரிஞ்ச ஒரு தர வர சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க ஹீரோவுடைய டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்தியாக்கு கான்டாக்ட் பண்ணி போன்ல ஹீரோ இன்னையும் பேச வைக்கிறாரு இப்போ ஹீரோ யார் மூலியமா வந்தாரு எதுக்காக வந்தாருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க நேரா போலீஸ்

மாதிரி ஹீரோ நினைச்சு பாக்குறாரு ஆனா கஃபில் நெருங்கிக்கிட்டே இருக்காரு ஹீரோ ஜெயில ஹீரோ அப்படி இருக்க ஹீரோவை பார்த்து ஜெயில பேசிட்டு விட்டுட்டு போயிடுறாரு கபில் என்னன்னு பார்த்தா ஹீரோவோட ஸ்பான்சர் அந்த கஃபில் இல்ல இன் கேஸ் அவர் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு இருந்தா லீகலா ஹீரோவை கூட்டிட்டு போறக்கான உரிமை அவருக்கு இருக்குது ஆனா லீகலா ஹீரோடைய ஸ்பான்சர் அவர் இல்ல சோ அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு எல்லாம் வெரிஃபை பண்ணி மூணு மாசம் ஜெயில் வாழ்க்கைக்கு பிறகு அந்த அரசாங்கமே இந்தியா அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ நேர ஏர்போர்ட்ல அழுதுகிட்டே இந்தியாக்கு ஏரோபிளைன்ல ஏற இந்த மாதிரி இங்க வந்து பாலைவனத்துல உயிரிழந்த பல பேர்த்துக்கு சமம்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சு முடிச்சிட்டாங்க இது நெஜத்திலேயே நடந்த கதையா அப்படியே கொஞ்சம் எக்ஸாகிரேட் பண்ணி காட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஊர்ல இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அனுப்புனாங்க பாத்தீங்களா அவர் ஒரு ஏஜென்ட் அவர் மேல பெருசா தப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இருந்திருந்தா அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அங்கிருந்து பாம்பே வந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க சோ அது வரைக்கும் ப்ராசஸ் கரெக்டா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்கும் வந்திருக்காங்க கரெக்டான ஏஜென்சி மூலியமா வந்தா பிரச்சனை இல்ல அதுக்கு எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் வந்து இறங்கினதும் ஸ்ரீலங்கா காரங்க எல்லாம் ஏர் பஸ்ல தன்னுடைய கம்பெனிக்கு போவாங்க சோ கரெக்டான ஆளை பிடிச்சி வந்தா பிரச்சனை இல்ல ஏர்போர்ட்ல ஹீரோவும் ஹக்கீமும் பயங்கரமா பயங்கரமா ஆக இவங்களோட ஸ்பான்சர்ஸ் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆடு அந்த கஃபீல் கேக்கறதுக்கு ஆள் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஹீரோ ஹக்கீம இல்லீகலா அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதனாலதான் பாஸ்போர்ட்ல காமிச்ச நம்ம ஹீரோடைய விசாவை கிழிச்சு போட்டுட்டாரு அந்த கஃபீல் ஏன்னா லீகலா பார்த்தா ஹீரோ ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க பண்ணது தப்பு அதுக்கான ஆதாரத்தை அழிச்சிட்டாங்க அந்த கஃபீல் ஆனா பிரச்சனை என்னன்னா ஹீரோ வந்த விசால இருந்திருக்கிற கம்பெனி ஒரு ஃபேக் இங்க இருக்கிற ஏஜென்ட் ஆன ஒரு நிறுவனத்தை வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்காங்க அதனால தான் மூணு மாசமா இந்த வெரிஃபை பண்றதுக்காக ஹீரோவை கிளைமேக்ஸ்ல ஜெயில வச்சிருக்காங்க அட்லாஸ்ட் ஹீரோ அவருடைய பாஸ்போர்ட் எல்லாமே இந்தியால வெரிஃபை பண்ணிக்கிட்டு இந்தியாக்கே அனுப்பிட்டாங்க இந்த நாட்டு அரசாங்கம் ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா ஹெல்ப் பண்ண வந்த ஆப்பிரிக்காக்காரர் ஒரு அக்யூஸ்ட் அக்யூஸ்டா இருந்தாலுமே கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாரு என்ன இருந்தாலும் ஹீரோ தப்பிச்சு வரல இல்ல தப்பிச்சு வரப்ப கூட இறந்திருப்பாரு இந்த மாதிரி உயிர் போனது பல பேர் இப்படி உண்மை கதையை ஒரு படமா எடுத்த இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறங்க இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்கு விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கடைசியில நம்ம சொன்ன அனலைசிஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வாழ்வியல் சார்ந்த அந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாக்கணுமா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு புடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பாத்தி என்ஜாய்